எட்டாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். உண்மையிலே அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே, அதை எதை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம், நான் வசனத்தை திருப்புவோமானால் 28:15 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். எதை செய்கிறவர்? எனக்கு சொன்னதை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் எனக்கு சொன்னது நிச்சயமா என்ன செய்யோ நிறைவேறியே ஆகும். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். நாம் வசனத்தில் வாசிக்கும் போது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23 வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19 வசனத்தை வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறு அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் என்ன செய்யாதிருப்பாரோ, நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னதை செய்கிறவர். எதை சொன்னாரோ அதை அச்சரம் பிறழாமல் செய்து முடிப்பார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடவே மாட்டார். மனுஷர் நம்மை கைவிடுவார்கள், எல்லாரும் நம்மை கைவிடுகிற சூழ்நிலைகள் வரும், நாம் நம்பினவர்கள் எல்லாரும். ஆனால் வாக்குமாறாத ஒருவர், கைவிடாத ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் நம்முடைய தேவாதி தேவனும் நம்முடைய இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவர் ஒரு நாளும் நம்மை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவாவே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 13 வாசிக்கிறோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். ஆகினாலே அவர் கைவிடவே மாட்டார். எது வரைக்கும்? சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும். அவர் எதை வசனித்தாரோ தன் வாயினாலே சொன்னாரோ அது நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் சற்று திருப்புவோமானால் 9 இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறத நாம் பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9 வாசிப்போமா. 8 வசனம், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி
அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை என்ன செய்தீர்? பாருங்கள், ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தையை கர்த்தர் என்ன செய்தாராம்? நிறைவேற்றினீர். நீர் எப்படிப்பட்டவர்? அவர் நிறைய சொல்லும் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவும் மாட்டார். இவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? நீதி உள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத சற்று கவனிப்போம். நான் இன்னும் ரெண்டு வசனத்தை மட்டும் நான் சொல்லி இருக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திற்கு வருவோமானால் அங்கு இமிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 20 வாசிப்போம். 20 வசனம், இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினாலே இது சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல். பாருங்கள், எது சம்பவிக்கும் வரைக்கும் தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற காரியம், எந்த காரியம்? நான் உனக்கு சொன்னது சகரியாவே, நீ பலிபீட தண்ணிலே தூபம் காட்டி கொண்டிருந்தாயே, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து நின்று அவனை பார்த்து பயப்படாதே சகரியாவே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. நீ எதை கேட்டாயோ கேட்ட அதை நிறைவேற்றும் அளவும் நன்றாய் நீ கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நான் உனக்கு செய்ய போகிறேன். நீ என்னிடத்துல கேட்ட நன்மை, ஒருவேளை நீ முதிர் வயதுள்ளவனாய் காணப்பட்டாலும் காரியங்கள் எல்லாம் நடைபெற முடியாது என்று சொல்லி சாத்தியமற்றது என்று சொன்னாலும் கர்த்தராகிய நான் செய்ய போகிறேன். எப்போது? தகுந்த காலத்தில். அது நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறியே ஆகும். கர்த்தர் சொன்னதை நிச்சயமாய் சகரியாவுடைய வாழ்க்கையிலே செய்தார். இவன் அவிஸ்வாசம் உடையவனாய் இருந்தபடியினாலே அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? ஊமையாய் காணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்கிற தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்போஸ்தலனாய் பவுலடியார் சொல்கிற ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 28 அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 27 மன்னிக்கும், அப்போஸ்தல 23 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தருடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறேன்? நம்பிக்கையாயிருக்கு. எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் என்ன செய்யும்? நடக்கும். ஜோசிகாரன் சொன்னது நடக்காது, குறி சொல்லுகிறவன் சொன்னுகிறது நடக்காது, மந்திரவாதி சொல்லுகிறது நடக்காது, என்னுடைய நண்பன் சொல்லுகிறது நடக்காது. இதுதான் நடக்கும். நான் ஆராதிக்கிற கர்த்தர், நான் சேவித்து வருகிற தேவன், என்னை ஆட்கொண்டவர், என்னை அரசாட்சி செய்கிறவர் என்ன சொன்னாரோ அதுதான் என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். எத்தனை பேர் தீர்க்கமாய் நம்புகிறோம்? நான் சேவிக்கிற கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் சொன்னதையும் செய்கிற கர்த்தர். ஆயினா தான் இந்த காலவெளியில் நான் வாசித்தோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த தேவன் பேரில் காலமான விசுவாசமுடையவர்களாய் நம்பிக்கையோடே காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறவராயிருப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.